Hi friends, welcome to C Tutorial Tamil. In this video, we will see formal specification. We will explain formal specification. You can program the C program. You can view the output of the input. Get the variables. Declare the situation. இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபிகேஷன்ங்கற ஒரு சப்போர்ட் இல்லாம உங்களால அத செய்ய முடியாது அது ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ண முடியாது இது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருந்தா கூட நீங்க ஜஸ்ட் இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபிகேஷன்ங்கறத கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க பிராக்டிகலா பாக்கும்போது உங்களுக்கு இதோட அர்த்தம் வந்து தெளிவா புரியும் ஓகேங்களா இப்போ இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபிகேஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்க பாத்தீங்க அப்படினா இன்டிஜர் இதோட நேம் வந்து இன்டிஜர் இன்டிஜர்னா என்னன்னு முதல்ல சொல்லிருக்கேன் integer எப்பவுமே real value மட்டும் தான் வாங்கும் அத நாம integerங்கற பேர்ல தான் c குள்ள கால் பண்ணுவோம் ஓகேங்களா அதோட ஃபார்மட் ஸ்பெசிஃபிகேஷன் %d சோ நாம எங்கெங்கெல்லாம் integer நம்ம யூஸ் பண்ண நினைக்கிறோமோ அங்கெல்லாம் கண்ண மூடிட்டு %d னு சொல்லிட்டா அது integer சம்பந்தப்பட்ட variable அந்த variableல இருக்கக்கூடிய டேட்டா integer சம்பந்தப்பட்டது அப்படினு சொல்லி சிஸ்டம் தன்னைத்தானே ரெகக்னைஸ் பண்ணிடும் அதே மாதிரி அடுத்தது float float பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா float னு தான் எழுதுவோம் ஓகேங்களா float னா என்னன்னு முதல்ல நான் சொல்லிருக்கேன் real number and imaginary numbers அதாவது real value அல்லது imaginary value ரெண்டையுமே எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் 1.25 அப்படினா 1ங்கிறது real number 0.25ங்கிறது imagine number பட் integer இருந்தா 1ங்கற real number மட்டும் தான் எடுக்கும் ஓகேங்களா floatோட format specification %f அடுத்தது character character ஓட format specifications char ங்கற பேர்ல நம்ம variable declare பண்ணுவோம் so அதோட format specification %c so single character for example a b c d ங்கற ஏதோ ஒரே ஒரு character மட்டும் வாங்கணும் அப்படினா அப்ப char ங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது string ஸ்ட்ரிங்னா ஒண்ணு இல்ல இட்ஸ் a செட் ஆஃப் கேரக்டர் ஓகேங்களா மோர் தென் ஒன் கேரக்டர் சேர்ந்தது அதுதான் ஸ்ட்ரிங் ஒரு எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதுல டபிள்யூ ஒரு ஸ்ட்ரிங் ஒரு கேரக்டர் ஓகேங்களா டோட்டல் வெல்கம்ங்கிறது ஸ்ட்ரிங் அதுல டபிள்யூ ஒரு கேரக்டர் இ ஒரு கேரக்டர் எல் ஒரு கேரக்டர் சி ஒரு கேரக்டர் ஓ எம் இ இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் கேரக்டர்ஸ் ஓகேங்களா இந்த எல்லா கேரக்டரும் ஒன்னா சேர்ந்தது தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் ஸ்ட்ரிங்கை நான் வந்து கால் பண்ணணும் கெட் பண்ணணும்னு நினைக்கணும் அங்கெல்லாம் நான் %s அப்படின்னு சொன்னேன்னா போதும் நம்ம ஈஸியாக கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் அறிய அடுத்த வீடியோக்காக காத்திருங்கள் நன்றி